ஹன்னியாசியோ கைஸ் வெல்கம் டு ஆர்விஸ் சேனல். இது பர்சனல் மிலிட்டரி அகாடமியோட 37th எபிசோட். கைஸ் உங்களோட பேராதரவுக்கு ரொம்ப நன்றி. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் 12,376 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். அந்த சந்தோஷத்தோட இன்னைக்கு எபிசோடை நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீக்கே பார்த்துட்டு போயிடலாம். ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னா, ரஷ்யாவை சேர்ந்த இல்லீகல் பிசினஸ் பண்ற சிலர் வந்துட்டு சைனாக்கு வந்திருக்கிறதா தகவல். அவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய கேஸ் போலீஸ் கிட்ட இருந்து மிலிட்டரிக்கு கை மாறிடுச்சு. இந்த கேஸ் எடுத்துக்கிறதுல சில பல சிக்கல்கள் இருக்கிறதுனால ஆபீசர்லும் இந்த கேஸ் அப்படியே எடுத்து நம்ம கேங்கு கிட்ட கொடுக்கறாரு. நம்ம கேங்கும் மிஷன்ல இறங்கிடுறாங்க. அந்த கேஸ பத்தின ஃபுல் டீடைல்ஸும் அலசி ஆராய்ஞ்சு அந்த பிசினஸ் பண்ற ஒரு ஒருத்தரையா போட்டு தள்ளிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இதுல நம்ம ஆபீசர் கு வேற நம்ம கேங்குக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கடைசியா கொல்லப்பட வேண்டிய அந்த கொல்லக்கூட்ட தலைவன் வந்துட்டு போலீஸ் கிட்ட சிக்கிக்கிறாரு. ஆனா அவரை அந்த ஷேரங் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவன் மட்டும் வாயை திறந்துட்டானா இருக்கிற எல்லாரும் மாட்டிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இவர் கூட பிசினஸ் பண்ற இன்னொருத்தர் வந்து மேடம் யூவோட ஹெல்ப் கேட்டு போறாரு. மேடம் யூ இந்த விஷயத்த மறுத்தாலும் அவங்களோட அடியாள் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லிட்டு அந்த ஆளு போய் போட்டு தள்ளிடுறப்பல அவர் அந்த டீலரை கொண்டுட்டு வர வழியில நம்ம ஷேரங் கிட்ட மாட்டிக்கிறாரு. ஏன்னா இது வந்து ஒரு டிராப். அவ்வளவுதான், அந்த ஷேரங் மேடம் யூவோட ஆளை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்கள பாக்குறதுக்காக அவங்களோட பார்க்கு போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் அபிஷியலா மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படியாக அந்த எபிசோட் முடிஞ்சது. சரி வாங்க எனக்கு எபிசோட் போய் பார்க்கலாம். ஷேரங் இந்த பாருக்கு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி திமுறா பேசிக்கிட்டு இருக்காங்களா, இதை வந்து நம்ம மேடம் யூ வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. மேடம் யூ சொல்றாங்க, நீ வந்ததுல இருந்து பாக்குற உன் பேச்சே சரியில்லையே, நீ சாதாரணமா என்கிட்ட பேச வந்த மாதிரி தெரியல, வந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்களா. இதை கேட்ட ஷேரங் பெரியவங்கன்னா பெரியவங்க தான், பாருங்க கரெக்டா விஷயத்துக்கு வந்துட்டீங்க. அது நான் வந்துட்டு இருக்கிற வழியில ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுந்து கிடந்தாரு, அவர் பாக்குறதுக்கு அப்படியே உங்க ஆள் மாதிரியே இருந்தாரு, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம மேடம் யூவோட ஆளை காட்டுறாங்க. அவர் பாவம் உயிரை கையில புடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. அவ்வளவுதான் மேடம் யூக்குன்னு பயங்கர கோவம், எதுக்காக இப்படி பண்ணுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னல நான் போயிட்டு இருக்கும் போது என் வழியில குறுக்குல வந்தான்னு, இதுக்கப்புறம் அடிக்கடி வெளியெல்லாம் சுத்த வேணாம்னு சொல்லுங்க, இப்ப கொஞ்சம் உயிராவது மிஞ்சிருக்கு, நெக்ஸ்ட் டைம் இவ்வளவு லக் இருக்காது அவனுக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. எங்க ஆளையும் அடிச்சுட்டு நீ இங்க இருந்து போயிடுவியான்னு சொல்லிட்டு ஷேரங்கோட வழியை மறைச்சு நிக்கிறாங்க மேடம் யூவோட ஆளுங்க. இந்த ஷேரங் அப்படியே திரும்பி மேடம் யூ நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்கள போக விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மேடம் யூ. இவரை எப்படியாவது காப்பாத்திட முடியாதான்னு சொல்லிட்டு மேடம் யூ ரொம்ப முயற்சி பண்றாங்க, ஆனா அவங்களால முடியல. இந்த விஷயத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த லீவோட நிலைமை இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணமான ஆள் அங்க வர அவரை பார்த்த உடனே நம்ம மேடம் யூக்கு அவ்வளவு கோபம் வந்துருது. ஓங்கி பொழியர்னு ஒண்ணு கன்னத்திலேயே போட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது இதுக்கப்புறம் அவன் பொழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த ஷேரங்க பத்தின விஷயங்கள் எல்லாம் நம்ம மேடம் யூ கிட்ட சொல்றாங்க. ஆனா ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சரி பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மனசே இல்லாம நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போறாங்க. அப்போ நம்ம ஆபீசர் கு அங்க வராரு. விஷயம் தெரிஞ்சு அவர் போயிட்டு மேடம் யூக்கு ஆறுதல் சொல்ல இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு நிம்மதியோட அங்க இருந்து போறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் ஆன்சாங்கும் அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோயின் கு மாண்டின் நம்ம ஹீரோவை தேடி அங்க வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. ஐயோயோ இவளா, இவ எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆன்சாங்க கூட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. டியோ ஆன்சாங்க, இவ கண்ணில் மட்டும் நான் மாட்டிடவே கூடாது, வாங்க இருந்து போலாம், உனக்கு நான் சாப்பிட்றதுக்கு நிறைய வாங்கி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரா. என்னெல்லாம் முடியாதுப்பா, மதியம் நமக்கு கிளாஸ் இருக்கு, ஆபீசர் கூ தான் வரப்போறாரு, தெரியும்ல உனக்கு, நான் சொல்றேன்ல ஒரு ரெண்டு நாளைக்கு அவர் வரமாட்டாருடா கிளாஸ்க்கு, நான் ஒன்னும் நம்ப மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சாங் நிக்கிறாரா. கடைசியா கேக்குறேன், நீ என் ஃப்ரெண்டு தானே, இல்ல ரைட்டு விடு இங்கிருந்து கிளம்பு. அப்புறம் இந்த கூமாண்டினேது என்னை பத்தி கேட்டுச்சுன்னா என்னை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா நான் தான் உன்னை பாத்துட்டேனே, நானும் போய் சொல்ல மாட்டேன்பா அப்படிங்கிற ஆன்சாங்க. இதை போடுறா அப்படியே வாலி ஒன்னு விட்டுன்னு வச்சுக்கோவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டுறாரு. போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சாங் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து ஓடிடுறாரு. கட் பண்ண நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல்ல அப்படியே சாங்க கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்காரு. நம்ம செகண்ட் ஹீரோயின் எப்படியும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்களும் அங்க பார்த்த உடனே திரும்பவும் நம்ம ஹீரோ போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. கோல்ஷன் நீ மறைஞ்சு இருந்தது போதும், என் முன்னாடி வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. ஏன் இப்படி பேய் மாதிரி என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க, என்ன பார்த்தா பேய் மாதிரியா இருக்கு இல்லையா, அப்படின்னு நம்ம பொண்ணு இங்கிருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோ இங்கே இருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு யார் சொல்றத கேக்குறதுனே தெரியாம நின்னுகிட்டு இருக்கா. போக சொன்னா போக மாட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போக ஓடிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறாரு. அந்த பொண்ணு ஓடிடுது. இப்ப என்னதான் உன் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, இப்பவே என் கூட கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் வலுக்க
கட்டாயமாக நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னா இப்போ அவங்க ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மூவியோட ஷூட்டிங்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம செகண்ட் ஹீரோயின் கிட்ட டைரக்டர் வந்து அன்னைக்கான சீன் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணுக்கிட்ட கட்டளை போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கேட்குறாரு, எங்க நீங்கள் என்னங்க பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லுங்க, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒன்று வாங்கி கொடுக்குறேன். என்னது உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க, ஆமாங்க, ஆனால் பாருங்க அவன் உங்க அளவுக்குலாம் நைஸ் கிடையாது, எப்போ பாரு பையன் மாதிரியே சுற்றிக்கிட்டு இருப்பா, அதுவும் கோபம் வந்துட்டா போதும், பசங்களை விட மோசமாக நடந்துப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதை வந்து பார்க்குறாங்க நம்ம செகண்ட் ஹீரோயின். அவ்வளோதான், இதை பார்த்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆகிடுது. நம்ம ஹீரோ வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க, இதை பாரு கோவர்ஷன், நான் தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ எதுக்கு எல்லா பொண்ணுகிட்டையும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு முறை இந்த மாதிரி பண்ணுறத பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், டைரெக்டாக அகாடமிக்கு போயிட்டு உன்னை பற்றின எல்லா சீக்ரெட்ஸையும் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் பார்த்துக்கோ, நான் வேணா உன்னை அகாடமிக்கு கூட்டிகிட்டு போவா, போய் சொல்லு, எல்லாருக்கும் தெரியும் என்னோடய சீக்ரெட். ஓ அப்படியா, அப்படின்னா சரி, நீ பண்ணுற இந்த விஷயத்தை நான் லியோச்சன்கிட்ட போய் சொல்கிறேன். ஏம்மா சொல்கிறதுக்கு வேறு ஆள் கிடைக்கலையாம்மா உனக்கு, நீ என்ன நினைக்கிற, இந்த விஷயத்தை போய் சொன்னால் அவன் ஜெல்லஸ் ஆகிட்டு என் மேலே வந்து கோவப்படுவான்னா, அங்கெல்லாம் ஒரு ரியாக்ஷனையும் உன்னால் பார்க்க முடியாது, உங்ககிட்டலாம் மனுஷன் பேச முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு, எல்லாரும் இங்கே கவனிங்க, இதுக்கப்புறம் இவனை யாராவது ஒரு பொண்ணு பார்த்தாலும் இல்லை அவங்ககிட்ட போய் பேசினாலும் சரி, அதை மட்டும் நான் பார்த்துட்டு நீங்கள் பயங்கரமான பிரச்சனையில் மாட்டிப்பீங்க, நான் இப்போயே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ, ஏன் உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஏன் நீ வைத்தியம் பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோயினோட மேனேஜர் நம்ம செகண்ட் ஹீரோயினையும் அந்த டைரக்டரையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா, இன்னைக்கு ஷூட்டிங்க்கு வர வேண்டிய அந்த மேல் லீடு வந்துட்டு வரலையாமா, என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அப்படியே திரும்பி நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோயின் அந்த டைரக்டர் கிட்ட கேக்குறாங்க, இந்த சீன்ல அதிகமா என்ன தானே காட்ட போறீங்க, அப்ப மேல் லீடு அதிகமா தேவைப்பட மாட்டாரு, அவருக்கு டூப்பு போடுற மாதிரி யாராவது ஒருத்தர் கிடைச்சா போதும் இல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஆமாமா, ஆனா திடீர்னு அந்த ஹீரோ அமைப்பு இருக்கிற ஒருத்தர் நான் எங்க போய் தேடுவேன் அப்படின்னு அந்த டைரக்டர் கேட்க, என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான், டே மேனேஜர் இதுக்கு நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. இந்த மேனேஜர் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, உங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா அது உண்மைதான், நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அது எப்படி எனக்கு தெரியாம இருக்கும், அவங்க அவ்வளவு அழகா இருக்க போய் தானே நீங்க இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஹீரோ கேரக்டருக்கு நீங்க தான் பொருத்தமா இருந்திருப்பீங்க, ஜஸ்ட் மிஸ்ல அது மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இந்த ஆக்டிங் எல்லாம் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்க, சேச்சே அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. நல்ல வேலை நீங்கள் மட்டும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருந்தீங்க, இங்கே இருக்கிற மொத்த ஹீரோஸோட கரியரும் காலியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு சைடு அந்த டைரக்டர் நம்ம செகண்ட் ஹீரோயினை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு, எதுக்காக அந்த டைரக்டர் கூமேண்டினை திட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, உங்களால தான். என்னது, என்னாலையா? ஆமாம் உங்களால தான், எங்கள் மேடம் அந்த மேல் லீட் பண்ணுறவர்கிட்ட உங்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க, அவரையும் உங்களையும் கம்பேர் பண்ணால் நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருப்பீங்கன்னு அவங்க வாயை விட அவர் கோச்சிட்டு போயிட்டாரு. இதை போடுறா, இப்படி வேற நடந்திருக்கா, இந்த கூமேண்ட் என்னதான் பைத்தியமா இருந்தா கூட அப்பப்ப கரெக்டா பேசிடுறா, ஆனா இதை பாருங்க உங்களாலதான் இப்ப அவங்க திட்டு வாங்கிட்டு இருக்காங்க, நீங்க நினைச்சா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், பேசாம அந்த மேல் லீடோட கேரக்டரை நீங்களே பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் கேட்க, ஆரம்பத்துல நம்ம ஹீரோ மறுக்கிறாரு, ஆனா கடைசியில நம்ம ஹீரோவை எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த சீனை நடிக்க வச்சிடுறாங்க. அண்ட் இன்னையோட அந்த ஷூட்டிங்கும் முடியுது, அதனால ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, எல்லாரும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, பட் நம்ம ஹீரோ மட்டும் ஹீரோயினோட ஞாபகத்திலேயே இருக்காரு, அவங்க கிட்ட இருந்து அடிச்ச அந்த பட்டனை வச்சுக்கிட்டு இருக்காரு, அங்க இருக்கிற ஒரு பிளவரை பாக்குறாரு, அதை வந்து அவரு எடுத்துக்கிறாரு நம்ம ஹீரோயினுக்காக. எல்லாரும் டின்னர் முடிச்சுட்டு அப்படி ஒரு ஒருத்தராக கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோயினோட டிரைவர் இன்னும் வரலையாம், அதனால போனா போகட்டும்னு நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோயினை அவங்க வீட்டுல டிராப் பண்றதா சொல்லிடுறாரு. இவங்களும் சத்தியம்லாம் வாங்கிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம அடம் பிடிச்சி நம்ம ஹீரோ மேல சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பிளவர்ஸ் ஒரு கையில பிடிச்சிக்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போறதுக்குள்ளயே நம்ம செகண்ட் ஹீரோயினோட டிரைவர் வந்துடுறாரு. சரிமா உன் டிரைவர் வந்துட்டா, நீ அவங்க கூடயே போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோயின் அப்படியே விட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்காக குக்கீஸ் எல்லாம் வாங்க போயிடுறாரு. அங்க நின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க, நீ வரலன்னா நான் இங்க இருந்து நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. நம்ம செகண்ட் ஹீரோயின், நீ என்ன வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நான் இங்கேதான் உட்காந்துருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படி காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினை நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அங்க நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம்ல பைப் லீக் ஆயிட்டு இருக்கான், அதை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வராரு, லியோச்சன் நீ எங்க இருக்க, என்ன பண்ற, இதை
பாரு, உனக்காக நான் ஒரு ஸ்வீட்டான விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இங்கே சீக்கிரம் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்களா. இதை பாரு, நான் ரொம்ப முக்கியமான வேலையில் இருக்கேன், என்னை தொல்லை பண்ணாமல் அங்கிட்டு போயிடு. என்னை விட உனக்கு என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயம், இந்த பைப்பை சரி பண்ணுமா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் வாங்கிட்டு வந்து அந்த குக்கீஸை நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வாஷ்ரூம் போயிட்டு பைப்பை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. டோர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அங்கே ஃப்ளவர்ஸ் இருக்கும், அதை எடுத்து நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வையேன். அது உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அந்த குக்கீஸ் நல்லா ஸ்வீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ரொம்ப அதிகமாகவே ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான எப்படி, என்ன மாதிரியே ஸ்வீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓடிடுங்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயை நிறையா தூக்கி வீசி அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த பைப்பை வந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனால் அவரால் முடியல. நம்ம ஹீரோயினும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே போன நம்ம ஹீரோ இன்னும் வரல, அதனால் அவங்க உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஃபுல்லாக நினச்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் மேலேயும் தண்ணி எடுத்து ஊற்றி வழியாண்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே நம்ம செகண்ட் ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்லேயே நைட்டு முழுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க, விடிஞ்சு போயிடுது. இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்து நம்ம ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் செக் பண்ணுறாங்க. அவங்க வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க சில மாதிரி. நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சிக்கிட்டே கேட்குறாரு, நைட்டு முழுக்க இங்கேயே தான் இருந்தியா, ஆனால் ஏன், நீ தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ண என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுவேன்னு. அதுதான் நம்ம ஹீரோ அவரோட கோட்டை அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம செகண்ட் ஹீரோயினோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாரா. அவங்க வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம ஹீரோ அவங்களோட ரூமுக்கு வந்ததுனால ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் சொல்கிறாரு, இதை பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி என் மனசில் வேற ஒருத்தி இருக்கா, நான் உன்னை என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்காக உனக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் கேளு, நான் பண்ணுறேன், அதுக்காக நீ என்னோட மனசை கேட்டால் அதை என்னால் தர முடியாது, நான் உன்னை விரும்பலை குமேன்டின், தயவு செஞ்சு என்னை வெறுத்துரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோ சொல்ல ஓங்கி பொழியிருன்னு ஒன்று கணத்திலே வைக்கிறாங்க நம்ம செகண்ட் ஹீரோயின். அவங்க திரும்பி நின்றுட்டு இப்போவே என் ரூமை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே வந்துடுறாரு. கட் பண்ணால் நம்ம வின்ஸை காட்டுறாங்க. அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி வந்துக்கிட்டு இருக்காரா, அவர் புதுசாக வாங்கின பிராண்ட் நியூ ஷூவை பற்றி அப்படியே பேசிகிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு தண்ணியை எடுத்து அப்படியே வின்ஸோட ஷூ மேலேயே ஊற்றிடுது. ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஃப்ளவர் ஷாப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. தெரியாமல் தான் தண்ணியை கூட்டியிருக்கும் வின்ஸ் மேலே, அதுக்காக சாரியும் கேட்டுடும். அவரும் மனுச்சு விட்டுட்டு போயிடுறாரு. இங்கே கட் பண்ணி அப்படியே அகாடமியில் காட்டுறாங்க. நம்ம ஜூன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அகாடமிக்கு. ஆக்சுவலி ஜூனோட கிளாஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு டான்ஸ் பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களாம், அதுக்கு நம்ம ஹீரோயினும் வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. என்னது திரும்பவும் பொண்ணா மாதிரி நான் அந்த டான்ஸ் பார்ட்டிக்கு வரணுமா, ஆளை விடு, எனக்கு பைப் ரிப்பேர் பண்ணுற ஒரு பெரிய வேலை இருக்குது, நான் அதை போய் பார்க்குறேன், நீ போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ இப்போவே வந்தே தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் பிடிவாதமாக நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வராரு. என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமாம் நம்ம வாஷ்ரூமில் இருக்கிற பைப்பை எப்போ பாரு, நானே தான் ரிப்பேர் பண்ணுறேன், இந்த முறை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அப்படியே பயங்கரமாக ட்ரெஸ் அப் பண்ணிக்கிட்டு மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த டான்ஸ் பார்ட்டியில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அது வந்து நம்ம ஜூனோட ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ண பார்ட்டிலாம் கிடையாது, அது வேற யாரோட பார்ட்டி. நம்ம ஹீரோயின் அப்போவே பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இடையில ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம ஜூனை டான்ஸ் பண்ண வரீங்களான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாப்புல. நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் வந்துட்டு என் கூட டான்ஸ் பண்ண வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து இல்லைங்க எனக்கு டான்ஸ்லாம் அவ்வளோ வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனுஷன் பேசவே இல்லை. நம்ம ஹீரோயினே புரிஞ்சுக்கிறாங்க, ஓகேவா உங்களுக்கு எனக்கு டான்ஸ் வராது, அப்போ வரலாமா நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போயிட்டு அப்படியே அந்த பார்ட்டியில் ஐக்கியமாயிடுறாங்க. எல்லாரோடவும் சேர்ந்து அப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அந்த டான்ஸ் பார்ட்னர் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாகவே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் அந்த லீக் ஆகிட்டு இருக்கிற பைப்பை வந்துட்டு ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஜூன் வேற அடிக்கடி நம்ம ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இங்கே நம்ம ஹீரோ அந்த பைப்பை ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினோட அந்த பட்டனையே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே அந்த டான்ஸ் பார்ட்டி காட்டுறாங்க. பார்ட்டி முடிஞ்சிருது, சாங் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனாலும் அந்த பர்சன் விடாமல் நம்ம ஹீரோயின் கூட டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அங்கே இருந்த மொத்த கூட்டமும் நம்ம ஹீரோயினும் அந்த பர்சனும் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அப்படியே வியந்து பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. டான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த பர்சன் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, இன்னமும் உன்னால் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்ட்டு. அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்கிறாங்க. எப்படியாக இந்த எபிசோடு வந்து முடியுதுப்பா, அட யாருப்பா இந்த மாஸ்க் மேனு, காய்ஸ்
கைஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அது யாருன்னு? ஒருவேளை அந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சது நம்ம செகண்ட் ஹீரோவாக தான் இருக்கும். உண்மையிலேயே அந்த பர்சன் யாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்த்தா தான் தெரியும். அடுத்த எபிசோட் பார்க்க நீங்களும் என்ன மாதிரி ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் ஆயிடுங்க. அண்ட் கைஸ், இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, இனிமேல் சப்போர்ட் கொடுக்க போற எல்லா அன்பர்களுக்கும் கம்சாமிதா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆர்விஸ் சேனல். நான் தான் உங்கள் ஆர்வி. சரங்கி கைஸ், பாய்.